கடலூர் மாவட்டம் மீனவ கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மர்ம கும்பலால் அரிவாளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். பட்ட பகலில் நடந்தேறிய படுபயங்கர சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? சாமி கும்பிட்டு விட்டு நடந்து சென்ற ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை ஓட ஓட விரட்டி கொடூரமாக வெட்டியுள்ளனர். தேர்தல் முன் விரோதம் காரணமாக ஏற்கனவே நடந்தேறிய கொலைக்கு பழிக்கு பழியாக படுபயங்கரமாக அரங்கேறியதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் கிடந்த 7க்கும் மேற்பட்ட அரிவாள்களை கைப்பற்றிய போலீசாருக்கு முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது என்ன? பட்ட பகலில் கதிகலங்க வைத்த சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியை அடுத்த தாழங்குடா மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் 45 வயதான மதி அழகன். இவரது மனைவி சாந்தி ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகிக்கிறார். மதியழகன் தனது குடும்பத்தினருடன் செம்மண்டலம், ஜெய்தேவ் நகர் மற்றும் புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினம் பகுதியில் வசித்து வந்தார். இந்த நிலையில் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள சிவன் கோவிலில் சாமி கும்பிட்டுவிட்டு மதியழகன் தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது டூவீலரில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் மதியழகனை சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்ட முயன்றனர். சுதாரித்து கொண்ட மதியழகன் சம்பவ இடத்திலிருந்து ஓடி தப்பிக்க முயன்றார். ஆனால் ஓட ஓட விரட்டிய மர்ம கும்பல் மதியழகனை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோடினர். தலை மற்றும் முதுகில் பலத்த வெட்டுக்காயமடைந்த மதியழகன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். பட்டப்பகலில் நடந்தேறிய இந்த படுகொலை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் இந்த விவகாரம் காட்டுத்தீ போல கடலூர் முழுக்க பரவி பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதியழகன் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்தில் திரண்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க சம்பவ இடத்திலிருந்து அனைவரையும் உடனடியாக கலைந்து செல்லுமாறு போலீசார் எச்சரித்தனர். கொலை நடந்த இடத்தில் இரத்தக்கரைகளுடன் கிடந்த 7க்கும் மேற்பட்ட அரிவாள்களை கைப்பற்றிய போலீசார் கொலை செய்யப்பட்ட மதியழகனின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் தேர்தல் முன் விரோதம் காரணமாக இந்த கொடூர கொலை அரங்கேறியது தெரிய வந்துள்ளது. உப்பளவாடி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு தற்போது கொலை செய்யப்பட்ட மதியழகன் மனைவி சாந்தியும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாசிலாமணி தரப்பும் போட்டியிட்டனர். இதில் மதியழகன் மனைவி சாந்தி வெற்றி பெற்றார். அப்போது மாசிலாமணி தரப்பினர் மதியழகனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 2020 ஆண்டில் தேர்தல் முன்விரோதம் காரணமாக மாசிலாமணியின் தம்பி மதிவாணனை கண்டங்காடு பகுதியில் வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர்.
கொலையைத் தொடர்ந்து தாழங்குடா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முழுவதும் பெரும் கலவர பூமியாக மாறியது. படகுகள் வலைகள் தீயிட்டு எரிக்கப்பட்டன. வீடுகளும் அடித்து நொறுக்கப்பட்டன. மாசிலாமணி தம்பி மதிவாணனின் கொலை வழக்கில் தற்போது கொலை செய்யப்பட்டு இறந்த மதியழகன் உள்பட பலரையும் போலீசார் கைது செய்தனர். அதன் பின்னர் மதியழகன் உள்ளிட்டோர் ஜாமீனில் வெளிவந்து ஊருக்குள் நுழையாமல் தங்களது உறவினர்களின் வீட்டில் தங்கி வந்தனர். இந்நிலையில் மதிவாணன் இறந்து 3 ஆண்டுகள் முடிவடையும் நிலையில் இன்னும் 35 நாட்களே நினைவு தினத்திற்குள்ள நிலையில் தற்போது மதியழகன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். தனது தம்பியை கொலை செய்த மதியழகனை மாசிலாமணி தரப்பினர் பழிக்கு பழி வாங்க திட்டமிட்டு கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதியழகன் வெட்டி கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தாழங்குடா பகுதியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் தாழங்குடாவில் குவிக்கப்பட்டுள்ளனர். போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் கலவரம் ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் தாழங்குடா கிராம மக்கள் பலர் பாதுகாப்பிற்காக ஊரை விட்டு வெளியேறி வருகின்றனர். கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை 7 தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர். அதில் 5 டூவீலர்களில் விழுப்புரம் மாவட்டம் வழியாக தப்பிச் சென்ற 10 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையின் முடிவில் மதியழகனின் கொலைக்கான முழு காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.